ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவேற்கிறோம். The Bible says that God has called us out of darkness into his marvelous light. அந்தகாரத்தில் நின்று தேவன் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. Psalm 119 verse 130 says the entrance of God's word gives light. தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்பதை 119 சங்கீதத்தின் 130 வசனம் சொல்கிறது. God is light. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். God and his word are one. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கின்றன. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். When we walk in love, we walk in the light. நாம் அன்பிலே நடக்கும்போது வெளிச்சத்திலே நடக்கிறோம். When we walk in agreement with God's word, ஒத்து நடக்கும்போது நாம் தேவனுடைய ஒளியில் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். God's word is full of wisdom to be a light and a lamp to our life. நம்முடைய கால்களுக்கும் ஜீவ பாதைக்கும் வெளிச்சம் வீசக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் முழுவதும் ஞானத்தால் நிரம்பி இருக்கின்றன. There's no need for anyone to walk in darkness if we read the Bible, believe the word of God and walk in the word of God. வேதத்தை வாசித்து தேவனுடைய வசனத்தை படித்து அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மில் ஒருவரும் இருளிலே தடுமாறி திரிய தேவையே இருக்காது. In our last episode we began to talk about spiritual warfare. நம்முடைய கடந்த வாரத்தின் போதனையின் போது ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து கவனிக்க ஆரம்பித்தோம். You know that God is good. தேவன் நல்லவர் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? And Satan and devils and evil spirits are evil. சாத்தானும் பிசாசுகளும் அசுத்தாவியும் மகா கேடுள்ளவைகள் பொல்லாதவைகள். God, the Lord Jesus Christ, is truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனானவர் சத்தியமானவர். The devil is a liar. பொல்லாத பிசாசோ மகா பொய்யன். All demons are liars. எல்லா பேய்களும் பிசாசுகளும் பொய்யர்கள்தான். God is love, God is righteous, God is pure, God is true. தேவனோ அன்புள்ளவர், நீதியுள்ளவர், சுத்தமானவர், மகா சத்தியவரர். God, the Lord Jesus Christ, is the only one true God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே ஒன்றான மெய் தேவனானவர். All other so-called gods are pretenders. தெய்வங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற மற்ற எல்லாமே மாயமானவைகள்தான். There are no other gods. வேற தெய்வங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் கிடையாது. There's only one living God, the Lord Jesus Christ. மெய்யான ஜீவனுள்ள தேவன் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆவார். Anyone else who claims to be a god is really an evil spirit pretending. தங்களை தெய்வம் என்று சொல்லிக்கொள்ள யாராவது முன் வந்தால் உண்மையாகவே நாடகமாடுகிற பொல்லாத அசுத்தாவிகளே அவைகளாகும். In this world there is spiritual warfare going on at all times. இந்த உலகத்திலே எல்லா நேரமும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. We saw in our last episode that all evil, all darkness, all heartbreak, sickness, strife, it all comes from the devil. இன்று இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய தலைதூக்கி இருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள், அந்தகாரங்கள், மன வேதனையையும் பயங்கரமான துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா அக்கிரமத்துக்கும் காரணம் பிசாசுகள் தான் என்பதை கடந்த வாரம் கவனித்தோம். The devil's plan is to blind men's hearts so that they will not come to the Lord Jesus Christ. மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு மனிதன் வந்து சேர்ந்து விடாதபடிக்கு மனிதனுடைய கண்களை குருடாக்குவதே பிசாசின் திட்டமாகும். You see, Jesus Christ is one with the God the Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். It's a mystery, but they're one. இது ஒரு மகா பெரிய ரகசியம் என்றாலும் இவர்கள் ஒருவரே. When Jesus Christ came into this world and walked and lived among us. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து நம் நடுவிலே நடந்து வாசம் பண்ணின போது, He said, I only do as I see the Father doing. பிதாவானவர் செய்கிறதாக நான் காண்கிறதையே பூமியில் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். As I hear from the Father, then I judge. பிதாவிடம் இருந்து நான் எதை கேட்கிறேனோ அதன்படி தான் நியாயம் தீர்க்கிறேன் என்றார். He said the Father is in me and I'm in the Father. பிதா என்னிலேயும் நான் பிதாவிலேயும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். He said if you've seen me you've seen the Father. என்னை நீங்கள் கண்டால் பிதாவை கண்டீர்கள் என்றார்.
Jesus Christ is the exact representation of the invisible God. அதரிசனமான தேவனுடைய முழுமையான பிரதிபலிப்பாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். And God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Jesus Christ is the embodiment of love. இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த அன்பின் உருவகமாய் இருக்கிறார். The evil powers, the evil spirits, the demons, their plan is to blind men and turn them away from the Lord Jesus Christ. அசுத்தாவிகள் தீய சக்திகள் தீய ஆவிகளுடைய ஒட்டுமொத்த திட்டமும் மணிக்குளம் தேவனை கண்டுவிடக் கூடாதபடி அவருடைய கண்களை குருடாக்குவதே ஆகும். That's why demons have created so many false gods in this world. ஆகவேதான் பேய்கள் இந்த உலகத்தில் எண்ணிக்கை கடங்காத இத்தனை திரளான பொய்யான தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றன. Every idol, every other god is a devil. விக்கிரகமாய் நாம் பார்க்கிற எல்லாமே மற்ற எல்லா தெய்வங்களுமே பேய்களும் பிசாசுகளும் தான். Their plan and their purpose is to draw men away from the Lord Jesus Christ so that they cannot be saved. மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு ரட்சிப்படைந்து விடக் கூடாது என்பதற்காகவே இத்தனை சதி திட்டங்களும் பொல்லாத பிசாசினால் வகுக்கப்பட்டிருக்கின்றன. Jesus Christ said, I am the way, the truth and the life. No man comes unto the Father except by me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வந்து சேர மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். So we live in this world, this fallen world where there are many evil spirits. அளவுக்கதிகமான அசுத்தாவிகள் ஆதிக்கம் செலுத்துகிற விழுந்து போன பாவ மனிதர்கள் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The way the evil spirits work is by lying and deception. பொய்யான வஞ்சகத்தை மனிதர்களுக்குள் தூவி திரிகிற கிரியைகளின் மூலமாகத்தான் அசுத்தாவிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. And Jesus Christ told us that their plan and their work is to kill, to steal and to destroy. திருடுவதும் கொள்ளுவதும் அழிப்பதுமே இந்த அந்தகார பொல்லாத பிசாசின் கிரியைகள் செயல்பாடுகள் திட்டங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து துல்லியமாய் நமக்கு வரையறுத்து சொல்லியிருக்கிறார். The goal of every idol and every false god. எல்லா பொய்யான தெய்வங்கள் ஒவ்வொரு விக்கிரகத்தின் பிரதான இலக்கும் நோக்கமும் என்னவென்றால் is to enslave men to a religious system. ஒரு மத அடிமைத்தனத்துக்குள் மனுக்குலத்தை சிக்க வைக்க வேண்டும் என்பதே ஆகும். To demand sacrifice. பலி செலுத்த வேண்டும் என்று மக்களிடத்திலே வலியுறுத்துவதாகும். To oppress them with fear and control their lives. பயத்தினால் அவர்கள் வாழ்க்கையை ஒடுக்கி அவர்கள் ஜீவியத்தை அடக்கி ஆள்வதே இவைகளின் திட்டமாகும். And there's no idol or false god anywhere that can bring the life that Jesus brings. இயேசு கொடுக்கக்கூடிய ஜீவனை கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு விக்கிரகத்திடமும் இல்லை, எந்த பொய் தெய்வத்திடமும் கிடையாது. Yes, it's true, the devil and evil spirits come to kill, steal and destroy. ஆம், பொல்லாத பிசாசும் அசுத்தாவிகளும் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் தான் வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத யதார்த்தமான நிஜத்தின் நிஜமாகும். Their plan is to enslave men. மனுக்குலத்தை அடிமைத்தனத்துக்குள் சிக்க வைப்பதே அவர்களின் திட்டமாகும். With fear and guilt and condemnation. பயத்தினாலும் குற்ற உணர்வினாலும் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட வைப்பதே அவர்களின் எண்ணமாகும். With poverty and sickness and heartbreak. தரித்திர வறுமை வியாதியிலே இருதயத்தை உடைத்து வேதனையில் தகர்ப்பதே அவர்களுடைய நோக்கமாகும். But Jesus said, I came that men and women would have life and they would have abundant life. ஆனால் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். Jesus Christ came to bring the gift of forgiveness of sins. பாவ மன்னிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ ஈவை மனுக்குலத்துக்கு கொடுக்கவே இயேசு கிறிஸ்து மண்ணில் வந்தார். When he was in this world, God put on him the guilt of the whole world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அகில உலக மக்களுடைய பாவத்தையும் குற்றத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார். Even though Jesus was innocent. இயேசுவானவர் குற்றமே அறியாதவராய் இருந்தனும் கூட His life was holy and pure.
அவருடைய வாழ்க்கை மகா பரிசுத்தமும் தூய்மையும் நிறைந்ததா இருந்தது. The lips of Jesus never cursed anyone. இயேசு கிறிஸ்துவின் உதடுகள் ஒரு நாளும் ஒருவரையும் சபித்ததே கிடையாது. His hands never hurt anyone. அவருடைய கரங்கள் ஒருவரையும் துன்புறுத்தி காயப்படுத்தியதே இல்லை. All he ever did was bless people. அவருடைய கரத்தின் கிரியைகள் செய்ததெல்லாம் மக்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம்தான். And tell them the truth with love. அன்பு நிறைந்த சத்திய வார்த்தைகளை கனிந்து மக்களிடத்தில் பேசியதுதான். He healed the sick. வியாதி உள்ளோரை குணமாக்கினார். He forgave sinners. பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு அளித்தார். People were amazed. மக்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். They thought, how can Jesus forgive sins? Only God can do that. தேவன் ஒருவர் மாத்திரமே செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை இயேசு எப்படி கொடுக்க முடியும் என்று வியந்தார்கள். But Jesus and the Father are one. ஆனால் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். One day a man was brought to Jesus paralyzed, laying on a mat. கைகால் விழுந்து போனவனாய் படுத்த படுக்கையோடு ஒரு நாள் ஒரு மனிதனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். Jesus told him, be of good cheer, your sins are forgiven. இயேசுவை பார்த்து திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். Some nearby who were listening didn't know that Jesus was the Son of God. இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு சிலர் அருகில் இருந்தவர்கள் இயேசு தேவனுடைய திருக்குமாரன் என்பதை அறிந்திருக்கவில்லை. They thought to themselves, how can he forgive sins? இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டார்கள். Only God can forgive sins. தேவன் ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க முடியுமே. And they're right. அவர்கள் சொன்னது சரிதான். But Jesus knew their thoughts. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்தார். So he turned to them and he said, அவர்களிடமாய் திரும்பி அவர் சொல்லுகிறார், so that you can know that I have authority to forgive sins. பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. Then he turned to the man who was paralyzed. திமிர்வாதத்தோடு கைகால் விழுந்தவனாய் கிடந்த அந்த மனிதனை பார்த்து, he said, pick up your bed and go home. நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். Instantly the man was healed and stood up. உடனடியாக அந்த மனிதன் சுகம் பெற்றான், எழுந்து நின்றான். He picked up his bed and walked home healthy. தன்னுடைய படுக்கையை வாரி சுருட்டி சுகதேகியாய் நல்ல ஆரோக்கிய பலத்தோடு நடந்து வீட்டுக்கு போனான். Son, thy sins be forgiven thee. Why does this man thus speak blasphemies? Who can forgive sins but God only? Why reason ye these things in your hearts? Whether is it easier to say to the sick of the palsy, thy sins be forgiven thee, or to say, arise, and take up thy bed and walk? That ye may know that the Son of Man hath power on earth to forgive sins. I say unto thee, arise, and take up thy bed, and go thy way into thine house.
That's why Jesus came. அதற்காகத்தான் இயேசு வந்தார். To deliver men from guilt. குற்ற உணர்வில் சிக்கியிருக்கிற மனிதனை விடுவிக்கும்படியாக. To forgive their sins. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரும்படியாக. To bring healing. சரீரத்திலே நல்ல ஆரோக்கிய சுகத்தை கொடுக்கும்படியாக. False religions do the opposite. தவறான கள்ள மதங்கள் எல்லாம் இதற்கு எதிரானவைகள் தான் செய்கின்றன. They enslave men with guilt and fear. குற்ற உணர்வின் பயத்தினால் மதங்கள் சடங்காச்சாரங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி சிறைபிடித்து விடுகின்றன. They demand sacrifices from the people. மக்களிடமிருந்து பலி செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றன. But Jesus is the opposite. இயேசுவோ அதற்கு எதிர்மாறாக செயல்படுகிறவர். He takes away guilt. அவர் குற்றங்களை நீக்கி விடுகிறார். He forgives. பாவங்களை மன்னிக்கிறார். In fact, he became the sacrifice for our forgiveness. உண்மையை சொல்லப்போனால் நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக அவர் தாமே பலியானார். The Bible says that God the Father laid on Jesus the guilt of the whole world. அகில உலக மக்களுடைய குற்றங்களையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. And then he was falsely accused, betrayed and crucified. அபாண்டமாய் பொய் குற்றம் சாட்டப்பட்டவராய் கல்வாரி சிலுவையிலே மிக கொடூரமாய் அறையப்பட்டார். He was beaten with a whip and tortured till he was covered with blood. உடல் முழுவதும் இரத்த காயங்களால் சிதைந்து உருக்குலைந்து போகும் அளவுக்கு அவர் கசையடிகளால் வாதிக்கப்பட்டார். And then the soldiers mocked him and spit on him. அதைத் தொடர்ந்து போர் சேவகர்கள் இயேசுவை ஏளனமாக கேலி செய்து அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள். And the Bible says they pulled his bones out of joint. பின்பு வேதம் சொல்லுகிறது அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவரை இழுத்து வதைத்து துன்புறுத்தினார்கள். And then they put large nails through his hands and his feet. அவருடைய கைகளையும் கால்களையும் ஒன்பது அங்குல கூரானிகளால் உருவ குத்தினார்கள். And nailed him to a cross. ஒரு சிலுவையிலே ஆணியால் அவரை அறைந்தார்கள். There he was put up on a cross to bleed and die in front of a mocking crowd. கேலி கூத்தில் சிரித்து ஏளனம் செய்யும் ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்படி நிறுத்தப்பட்டார். The Bible says for 6 hours the Son of God hung on a cross bleeding and dying. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஒரே பேரான திருக்குமாரன் இரத்த வெள்ளத்தில் ஒரு குலைந்தவராய் 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையிலே தொங்கினாராம். As he was covered with blood and covered with spit, he was twisting and groaning in pain. இரத்த வெள்ளத்தால் மக்களுடைய ஏளனமான உமிழ் நீரினால் முழுவதும் அவமானப்படுத்தப்பட்டவராய் வலி தாங்க முடியாத உபாதையிலே அவர் முணங்கிக் கொண்டே தொங்கிக் கொண்டிருந்தார். The crowd who was watching laughed at him and they mocked him. அவருடைய வேதனையான சிலுவை மரணத்தை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தார் அவரை கேலி செய்து ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி சிரித்தார்கள். This was such an injustice being done to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடூரமான அபாந்தமான அநியாயமும் அநீதியின் உக்கிர அவலமும் அதுவாகும். Why would God allow this? இவ்வளவு கொடூரமான அநியாயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நடப்பிக்கும்படி ஏன் தேவன் அனுமதித்தார்? Why would God allow his son who's innocent to be tortured? பாவமறியாத நிரபராதியான நீதிபரராகிய தம்முடைய திருக்குமாரன் இவ்வளவுக்கு கொடூரமாய் துன்புறுத்தப்பட வதைக்கப்பட ஏன் தேவன் அனுமதித்தார்? The Bible says God put the guilt of every human being ever born on the Lord Jesus Christ. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற பிறக்க போகிற எல்லா மனிதர்களுடைய சர்வலோக மக்களின் குற்றத்தையும் பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And then he allowed the Lord Jesus Christ to be tortured in our place. நம்முடைய இடத்தில் இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட துன்புறுத்தப்பட தேவன் அனுமதித்தார். As his blood was being shed, he was paying for our sins. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உடல் முழுவதிலும் இருந்து சிந்தப்படுகிற நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிரயத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். The Bible says God so loved the world that he gave his only son. இந்த உலக மக்கள் மீது தேவன் இவ்வளவு அதிகமாக அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. Yes, God gave his only son for you. ஆம், உங்களுக்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். He wants to set you free from your guilt. உங்கள் குற்ற
பாவங்களிலிருந்து உங்களை தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். If you call on his name and trust in Jesus. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவே என்று நீங்கள் அவர் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால். Believe in him and receive the gift of forgiveness of sins. அவர் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு என்றும் இந்த ஈவை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடுமானால். After Jesus died, he was put in a tomb and on the third day he rose from the dead. இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே மரணத்தின் உயிரோடு எழுந்தார். He now sits in heaven at the right hand of God the Father. இப்பொழுதும் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். He can hear your prayers if you call to him. நீங்கள் மாத்திரம் இயேசுவே என்னை இரட்சியும் மன்னியும் என்று கூப்பிட்டால் உங்கள் வேண்டுதலை அவர் கேட்பார். Whoever calls on the name of the Lord will be saved, the Bible says. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவனாயிருக்கிறார். He's a loving God. அன்பு நிறைந்த தெய்வம் அவர். He's a merciful God. இரக்கமுள்ள தேவன் அவர். He will hear your prayers. உங்களுடைய விண்ணப்பத்தின் பிரார்த்தனையை அவர் கேட்டருளுவார். Turn from idols. விக்கிரகங்களை விட்டு அவரிடமாய் திரும்புங்கள். Turn from false gods. பொய்யான தெய்வங்களை வழிபடுவதை விட்டு ஜீவ தேவனிடம் திரும்புங்கள். Trust in the living God. ஜீவனுள்ள மெய்யான தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். Jesus is risen from the dead. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். He's the only true God. இயேசுவே ஒன்றான மெய்யான தேவன். He'll help you. இவர் உங்களுக்கு உதவி செய்வார். He loves you. உங்களை அவர் நேசிக்கிறார். He'll save you. உங்களை அவர் இரட்சிப்பார். Call on his name. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். Jesus said, I came to give men life. மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் நான் வந்தேன் என்று The devil's a liar. பிசாசு ஒரு பொய்யன். He comes to steal, kill and destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வருகிறான். But Jesus said, I came that men would have life. மனிதர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். We live in this fallen world. விழுந்து போன இந்த பொல்லாத மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There are evil spirits all around us. திரும்புகிற பக்கமெல்லாம் நம்மை சுற்றிலும் அசுத்த ஆவிகள் தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. They are the source of every heartache. உலகத்தில் இருக்கிற எல்லா மனவேதனைக்கும் ஊளாதார இவைகளே false gods பொய்யான தெய்வங்கள் idols விக்கிரகங்கள் demons பேய்கள் they are the source of every human heartache and pain மனுக்குலத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் மூலாதாரம் காரணகர்த்தா இவர்களே what good has any idol ever done ஒரு விக்கிரகம் இதுவரை செய்த எந்த நன்மை இருக்கிறது they can't do any good ஒரு நன்மையும் அவர்களால் செய்ய முடியாது because what's behind them is a demon ஏனென்றால் எல்லா விக்கிரகத்துக்கும் பின்னாலே இருப்பது ஒரு பிசாசே come to Jesus இயேசுவிடம் வாருங்கள் he'll set you free அவர் உங்களை விடுதலையாக்குவார் he'll fill you with his love joy and peace தம்முடைய அன்பினால் சந்தோஷத்தால் சமாதானத்தால் உங்களை நிறைத்து விடுவார் he'll break the power of depression off of your mind உங்கள் மனதில் இருக்கிற மன உளைச்சலின் அழுத்தத்தின் ஆதிக்க சக்தியின் கூரை உடைத்தெறிவார் Demonic spirits are behind depression. எல்லாவிதமான மன உளைச்சலுக்கும் பின்னால் இருப்பது பேய்த்தனத்தின் கிரியைகளின் ஆவிகள் ஆகும். Evil spirits are behind chronic sicknesses. தொடர்ந்து நாள்பட்ட வியாதி படுக்கையில் நம்மை அழுத்தி விடுவது அசுத்தாவிகளின் செயல்பாடுகள் ஆகும். Evil spirits are behind addictions. அடிமைத்தனங்களுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் அசுத்தாவிகளே. They're behind pornography and lust. எல்லாவிதமான இழிவான இச்சை ரோகங்கள் நிர்வாண ஆபாச படங்களுக்கு அடிமைப்படுத்துவது இந்த அசுத்தாவிகளே evil spirits are behind suicidal thoughts தற்கொலை எண்ணங்களுக்கு பின்னின்று தூண்டி விடுவது அசுத்தாவிகளே turn from all of that இவைகள் எல்லாவற்றையும் விட்டு திரும்புங்கள் call on the name of Jesus இயேசுவின் திருநாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள் he loves you உங்களை அவர் நேசிக்கிறார் he'll set you free உங்களை அவர் விடுதலை ஆக்குவார் he'll forgive all your sins உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார் he'll heal your diseases உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கும் Have nothing to do with idols. விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க கூடாது. Get them out of your house. உங்கள் வீட்டை விட்டு அவைகளை வெளியே துரத்துங்கள். Do you want to provoke the Lord Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோபமுட்ட நினைக்கிறீர்களா? You cannot serve the living God and also serve idols. ஜீவ தேவனை சேவித்துக் கொண்டே விக்கிரகங்களுக்கு முன்பாக நீங்கள் கையெடுக்க கூடாதே. Make your choice who you'll serve. யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றே தெரிந்து கொண்டு தீர்மானியுங்கள். You cannot serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய கூடாது.
You either trust the Lord Jesus Christ. உன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தேவனை நம்புங்கள். Or you trust the false god who's a demon. இல்லாவிட்டால் பேய் பிசாசாய் இருக்கிற பொய்யான தெய்வங்களை நம்புங்கள். I'm here to tell you that Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லவே இங்கே வந்திருக்கிறேன். There's no god besides him. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. And he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Call on him. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Read the Bible. பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள். Learn the word of God. தேவனுடைய திருவசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். The Bible is the light that lights our path. நம்முடைய பாதைகளிலே வெளிச்சத்தை வீச செய்வது பரிசுத்த வேத வசனமே ஆகும். This is the light that will give you victory. உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஒரே வெளிச்சம் இதுதான். The word of God in your life will cause you to prosper and be blessed. உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தேவனுடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து செழிக்க வழி செய்யும். The word of God will teach you how to walk with Jesus. இயேசுவோடு கூட இணைந்து நடப்பது எப்படி என்பதை தேவனுடைய வசனம் உங்களுக்கு போதிக்கும். And you'll have success through the trials in this life. இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கிற பரீட்சைகளின் மத்தியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். When I say success, I don't mean you'll never have problems. வெற்றி என்று நான் சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனைகளே வராது என்று நான் சொல்லவில்லை. The Bible says many are the afflictions of the righteous. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் अनेகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. But the Lord delivers him out of them all. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குவார். When you go through a trial, God will be with you. ஒரு பரீட்சையினூடாக நீங்கள் செல்லும்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். When you go through a flood, you will not drown. ஒரு வெள்ளத்தினூடாக நீங்கள் கடக்க நேரும்பொழுது நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். God said in Hebrews 13, I will never leave you or forsake you. நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று எபிரேயர் 13-லே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். When you live a life of faith in Jesus. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் மேற்கொள்ளும் போது you will have his mercy and his help and his strength all your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய இரக்கத்தை அவருடைய பலனை அவருடைய சத்துவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். No longer alone. இனிமேல் நீங்கள் ஒருபோதும் தனித்திருப்பதில்லை. You feel his peace. அவருடைய சமாதானத்தை உணர்வீர்கள். His angels will guard you. அவருடைய தூதர்கள் உங்களை காவல் காக்கும் பணியில் முனைந்திருப்பார்கள். And he'll take you all the way to eternal life. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் உங்களோடு கூட வருவார்கள். After this short life is over. இந்த குறுகிய கால பூமிக்குரிய ஜீவ வாழ்க்கை முடிந்த பின்பு your real life begins. நிஜமான உங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் துவங்க ஆரம்பிக்கும். Heaven, glory, an eternal life with the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோக பாக்கியத்தில் மகிமை நிறைந்த நித்திய ஜீவனை அடைந்து சுகித்திருப்பீர்கள். I hope you can join us next time as we continue our study how to overcome with spiritual warfare. ஆவிக்குரிய போர்க்களத்தில் ஜெயிப்பது எப்படி என்கிற இந்த பாடத்தை மீண்டும் தொடர்ந்து அடுத்த வாரமும் நாம் கவனிக்க எங்களோடு கூட இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். Amen. Until next time, God bless you richly. Amen. அடுத்த முறை சந்திக்கும் முறை தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக.